Hi guys, welcome back to Gaming Ceylon. Now we DJ Alok. This is our channel. In this video, we are going to talk about what Cobra MP body varum abdin solli paathirundha adhavadhu vandu Cobra bundle vittu vechirukan sorry new age event vandu nerepe kettirundinga so andha video vandu na vandu ellathai edit pannittu velikalama tired ah irukke abdin solli paathittu kaalaiyila elimi paakuren apdiye shock ah irutta enna da idhu vandu Cobra MP body tharuvaandu paatha Cobra bundle thandu uttaandu appuram diamond um illa enna pandra abdin therilla egane vandu double சி அலக் வந்து அலக் ப்ரோ வந்து எடுத்திருந்தாப்புல ஸோ அதனால் வந்து நம்ம ட்ரை பண்ணல நம்மள டைம் வந்து டைமான் இல்லை பட் டபுள் சி கப் எடுக்கிறதுக்கு இருந்தார் பட் நமக்கு ஒரு அப்டேட் லீக் ஒன்றும் முறையில் அதாவது வந்து இது ஒரு புராதன காலத்திலாம் ப்ரோ இந்தியா சேவருக்கு வந்துருந்துச்சு ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்து அப்புறமா வராதே அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் ஸோ இதே மாதிரி தான் கோப்ரா எம்பி போட்டி நமக்கு வந்து அந்த பிளாக் டீஷர்ட்டும் வரும் போல இருக்குது வரும் அப்படின்னு சொல்லி பார்த்து வராமல் சரி போங்களா இனிமேல் டைமண்ட்லாம் இல்லை அப்படின்ற ப்ரோ தான் விடுவாங்க போல இருக்குது ஏண்டா கெரினா இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியல சரி நம்ம வந்து வீக்லியே கலெக்ட் பண்ண ஒன்று காலையில் வந்து பார்த்தா அப்படியே ஷாக்கில் நிற்கிறேன் ஸோ நம்மள்கிட்ட டைமண்டும் இல்லை ஓகே நம்ம வந்து என்ன சொல்கிற டபிள்யூசி கேப்பில் ஐடியில் வந்து கிடைக்கிறேன் நிற்கிறேன் அவர் வந்து எடுக்கிறதுக்கு இருந்தார் பட்டு ஃபுல் டைமண்ட் இல்லையே சும்மாவே கெரினா ஒரு ஆஃபராக போட்டு எல்லா டைமண்டையும் வந்து ஆட்டையே போட்டு அப்புறமா இந்த கோப்ரா விட்டுருக்கான் ஸோ ஏழு நாளைக்கு தான் ப்ரோ இது இருக்க போது ஸோ டைமண்ட் இருக்கிறாக்கள் வந்து ஒரு 2000 டைமண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு வீக்லி மந்த்லி எல்லாம் அடிச்சு போட்டு இறங்கி பாருங்கள் ஸோ இங்கே வந்து என்னன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் இந்த கோப்ரா பற்றி ஸோ நிறைய டைம் வந்து ரிவ்யூ பண்ணி எல்லாம் வேணக்கிறதோல ஸோ வந்து மற்றபடி முதல் வந்து நமக்கு வந்து இந்த ஸ்டோன் வச்சுருந்தான் ப்ரோ இந்த முறை வந்து இந்த ஏகேக்கு வந்து ஸ்கின்னை வச்சுருக்கேன் பரவாயில்ல டேமேஜ் ரேஞ்சு ரீலோட் ஸ்பீட் மைனஸ் ஸ்பீட் இருக்குது பட் ஓகே ஸோ கேப்பில் ஐடியில் வந்து உள்ள வந்து சுற்றி பார்ப்போம் ப்ரோ என்ன மாதிரி இருக்கிற டைமண்டுக்கு விழுதாண்டு 9:30 வந்து ட்ரை பண்ணியிருக்கணும் ப்ரோ 9:30 வந்து நான் கவனிக்கல ஸோ அதனால தான் இப்போ பார்க்குறேன் சரி பார்க்காதாக்கள் வந்து இப்போ எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு வீடியோ காலை இல்லை எது வந்து இரவு ஒரு 2 அப்படி வந்து இறங்கி சுற்றி பாருங்கள் சரி வாங்க கேப்டல் ஐடியில் வந்து சுற்றி பார்ப்போம் என்ன மாதிரி விழுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேப்டன் ஐடிக்கில் வந்தாச்சு ப்ரோ அதாவது கேப் வந்து நிறைய நாளமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாப்புல நேற்று தான் வந்து இந்த டைமண்ட் ஆஃபரில் சுற்றி விட்டாப்புல ஒரு 2500 டைமண்ட் இருக்குது பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ 111 சுற்றி பார்ப்பேன் விழுதான்னு சொல்லி வேற லெவல் ப்ரோ வேற லெவல் கங்க்ராச்சுலேஷன் போடு அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமால் போடு அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமா வேற லெவலாக ஃபஸ்ட் ஸ்பின்னுக்கே வந்து ஒரு முட்டையை தந்து விட்டான் ப்ரோ முதலாவதுலேயே ஒரு முட்டை தந்துட்டான்னு சொன்னால் நம்மள்ட்ட வந்து மொத்தமாக வந்து ஆட்டையை போடப்படலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பாப்பா என்னென்ன தரப்புறான்னு சொல்லி தெரியல ப்ரோ வேற லெவலான ஒரு ஆட்டையை போடுவான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ரெண்டாவது ஒரு ஸ்பின் தந்திங்கன்னு சொன்னால் நல்லா இருக்குமே ப்ரோ ஸோ வேற லெவலாக சுற்றிட்டு இருக்காப்புல கன்பட்டியை தான் நமக்கு கண்ணில் காட்டுறான் வேறு எதுவுமே கண்ணில் காட்டுறாங்களா டே கரினா என்னடா இது ஏதோ ஒரு முட்டையனு தந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முட்டையை போட்டு முட்டையை அடிக்கிறான் ப்ரோ வேற லெவல் ப்ரோ வேற லெவலான அமுக்கு டுமுக்கு போடு அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமால் அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமால் ஸோ மூன்றாவது ஸ்பின்னிக்கே வந்து ரெண்டாவது முட்டையை தந்துட்டாப்புல இப்படி நான் கேட்கும் போதெல்லாம் தந்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கோடி புண்ணியமாக போகும் ராசா ஏன் ராசா ஏன் ராசா என்ன ப்ரோ சொன்னதுக்காக எப்படியா தர்றது அதாவது பொட்டு என்ன சொல்கிறேன் இந்த பாக்ஸுகளை மட்டும் தந்துட்டு இருக்காமல் நமக்கு வந்து இந்த லெஜெண்டரி கன் ஓ வேற லெவல் என்னடா அது ஓடரில் அதாவது முதலாவது கொண்டு தந்தாப்புல அப்புறம் சுற்றினா தரல ரெண்டாவது கொண்டு தந்தாப்புல அப்புறம் சுற்றினா தரல மூன்றாவது கொண்டு தந்தாப்புல ஸோ இப்படி மாற்றி 6 ஸ்பின்லேயே 3 முட்டையை தந்து விட்டாங்க கரினா என் செல்லக்குட்டி கரெக்டா வேற லெவல்ரா சரி இருக்கிற சாமான் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் சுற்றி விடுவோம் ப்ரோ ஏன்னா 4வது முட்டைக்கு பிறகு வந்து நீங்கள் சாமான சுற்றினீங்கன்னா சில வேலையில் 5வது முட்டை உங்களுக்கு டகனே கிடச்சிட்டுன்னு சொன்னால் அந்த சாமான் பாக்ஸ் வந்து சும்மா நிறைய இதாகிரும் அதாவது வந்து நம்ம அந்த சாமான பாக்ஸை சுற்றுறதுக்கும் வந்து ஒரு ஸ்பின் மாதிரி கவுண்ட் பண்ணப்படும் தானே ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து அந்த ஒரு 3க்கு பிறகு வந்து அதை ட்ரை பண்ணுங்க ப்ரோ பெரும்பாலும் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா ஓகே கொஞ்சமாக வச்சு கொண்டு போங்க இந்த கன் பாக்ஸ் நல்ல கன் உங்கள்கிட்ட வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பாக்ஸை வந்து நீங்கள் வச்சுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்கள் இதெல்லாம் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்களா ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிங்கன்னா சொல்லுங்கள் நம்ம வந்து நிறைய ஸ்கிப் பண்ணி விட்டோம் ப்ரோ அந்த கன் பாக்ஸ் எல்லாம் சுற்றுறது பிகாஸ் பார்க்குறதுக்கே டைம் எடுக்காதானே ஸோ ப்ரோ அதாவது நீங்கள் ஏற்கனவே பிஸியில் இருக்கிறாக்கள் ஸோ அதனால் வந்து இருக்கேன் ஸோ போட்ட வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ப்ரோ யாருமே ஸ்கிப் பண்ணாமல் என்னடா அடி என்னடா ஒரு கதையில் இருந்துட்டு அதுக்காக ஒரு முட்டையை காட்டுறையிலே கண்ணில் கரீனா ஒரு முட்டையை காட்டுங்கப்பா அப்போ தான் இவனை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருவாங்க எல்லாம் சேனலை எங்கே ப்ரோ எங்கே ஒரு முட்டை ஐயா பொறண்டா முட்டை பொறா முட்டையை என்னடா இது முட்டை கேட்டேன் அதாவது 3 முட்டை வந்து நமக்கு ஆரம்பத்திலேயே தந்துட்டாப்புல ஆரம்பத்திலேயே இந்த 3 முட்டைகள் தந்ததுனால கெரினா வந்து நமக்கு முட்டையை வந்து கண்ணிலேயே காட்டுறான் இல்லை ஒரு ஓடரில் போய் கொண்டிருக்கமன்றா ப்ரோ ஒரு 500-600 டைமண்டுக்கு ஒரு முட்டை தந்துட்டு இருப்பான்னு சொன்னால் நம்ம வந்து கெஸ் பண்ணி போகலாம் ஸோ அதே மாதிரி தான் தரப்புறான் அப்படின்னு சொல்லி பட் இடையில வந்து இப்படி தான் உடனே தந்தான்னு சொன்னால் நமக்கு வந்து இப்போதைக்கு முட்டையை வந்து கண்ணில் காட்ட மாட்டான் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இருக்கிற டைமண்ட் எல்லாத்தையும் சுற்றி பார்ப்போம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி 5வது தரக்கையும் வந்துச்சுன்னு சொன்னால் கரினா நன்றி கோடான நன்றிகள் உங்களுக்கு கரினா என்ன அடே ரொனால்டோ இதெல்லாம் போட்டு தந்துட்டு இருக்கீங்க அதாவது கன் பட்டியை தான் நம்மளும் சுற்றிட்டு இருக்கோம் கதையோட கதையாக பட் நமக்கு வந்து இந்த முட்டையை மட்டும் கண்ணில் காட்டுறாப்புல கரினா முட்டையை காட்டுறாடே ஓ சொல்கிறேன் மாமா ஓ சொல்கிறேன் யா எங்கே ப்ரோ முட்டை
கன் பட்டியும் தீர்ந்துருச்சு. சரி நம்ம வந்து டைமண்ட் தான் இனிமேல் சுத்தணும், 25 சுத்துவோம். அதாவது வருது அந்த லைனில் வந்து நமக்கு வந்து கரு வருதுல்ல, ஒரு 1500 டைமண்ட் தான் ப்ரோ இருக்கு கடைசியாக. அடே சுத்துங்கடா அகரினா அகரினா தந்துருங்கப்பா, கெஞ்சி கேட்குறேன்ப்பா உன் பிள்ளையா நினச்சி இது தந்துரு. எங்கடா அந்த முட்டை, ஐயோ அப்பு வச்சுட்டாயா சாமி, இவ்வளோ நேரமாக தரல, நமக்கு வந்து 4வது முட்டையை தருவானா இல்லையா என்னே தெரியாமல் இருக்கு. 4வது வேறு தரல, என்ன 5வது வேறு இருக்கேடா அப்பா சாமி, அப்போது தந்துருங்கடா. டே டே ஏன்டா கரீனா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ டைமண்டில் கொடுத்து சுற்றி முடிஞ்சு நம்ம வந்து இந்த இதுவில் ஆஹா சா என்னடா அப்பா ஒரு கோப்ரா எம்பி போட்டிக்கு கோப்ரா பண்டில் தாங்கினான்டா. கோப்ரா கோப்ரா எம்பி போட்டியை கேட்டா ப்ரோ, கோப்ரா பண்டில் வரான். ஸோ கோப்ரா பண்டில் முட்டையை கேட்டா கோப்ரா எம்பி போட்டிட்ட நம்ம அந்த லெவல் அப் இதை தர்றான். ஸோ கரீனா உன்னையை புரிஞ்சிக்கவே முடியலை, புரிச்சோத்தமாக என்ன ப்ரோ இது. சரி அது நமக்கு கிடைக்கட்டும், ஏன் அதை வந்து சுற்றுவான். ஸோ டைமண்ட் சுற்றி விட ஒரு 112 வந்து ஒரு என்னடா முட்டை வந்து அந்த லைனில் வருது, பட் நமக்கு மட்டும் வருது இல்லை. ஸோ ஒரு 5 ஸ்பின்னுக்கு வந்து ஒரு முட்டையை கண்ணில் காட்டிங்கன்னா என்ன ப்ரோ குறைஞ்சா போயிருவீங்க. அவருக்கா காட்டுங்க ப்ரோ, காட்டுங்க, தாங்க ப்ரோ தாங்க, வாங்குங்க ராஜா வாங்குங்க. கண்ணா லட்டு தின்னா ஆசை என்ன ப்ரோ, கண்ணாக்கு ஒரு லட்டு தின்ன கூட ஆசை இல்லாமல் இருக்குது நமக்கு வந்து கிடைக்கல. அதாவது வந்து கன் பட்டி பவுண்டிட்ட கூட ஒரு வேத்தான கிஃப்ட்டை வைங்கடா அட்லீஸ்ட். அதாவது 112 நமக்கு கண்ணில் காட்டுவானா. ஸோ டைமண்ட் வேறு 634 வந்துருச்சு. டொப்பப் பவுண்ட் வேறு வந்து கடானா வந்திருக்கு ப்ரோ. ஸோ யாரும் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த கோப்ரா பாண்டலுக்கு எடுக்க போகிறான்னு இருந்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதே டைமில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்களா, அப்போ வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணலாம் போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ப்ரோ. சரி நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு முட்டை விலை வாய்ப்பு இருக்குது ப்ரோ. இல்லாது வந்து ஒரு லைக்கு கமெண்ட் ஷேர் இதெல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. அடுத்து நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா ஒரு காலையில் ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி வந்து ஒரு விடிய காலையில் ஒரு 2 அப்படி ட்ரை பண்ணுங்கள் ப்ரோ. அப்போ தான் வந்து எல்லாருக்கும் விளம்பரம். இது 9 எடுத்துருக்கணும், பட் நம்ம வந்து இதை கவனிக்காதால நம்ம எடுக்காகட்டும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டிக்கு அந்த சப்ஸ்கிரைப் பட்டி இருக்கே அதை அமர்த்தி நீங்கள் மட்டும் வைங்க, எங்களுக்கு ஒரு முட்டை விழுந்துடும் ப்ரோ. அது கண்டுவா ஓம் ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ. நம்ம சொன்ன மாதிரியே முட்டை தந்துருட்டா, ஐயோ சாராவும் சப்ஸ்கிரைப் பண்ணது, சப்ஸ்கிரைப் பண்ணக்காவே ஒரு முட்டை தந்துட்டீங்களே. தேங்க்ஸ்ரா 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 தேங்க்யூ கரீனா தேங்க்யூ. ஸோ 4 முட்டை தந்துட்டான். பட் கவலைக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் நம்மள்ட்ட டைமண்ட் வந்து மொத்தமாக முடிந்து விட்டது. இந்த அதிகாலையில் நம்ம எங்கே போய் டாப்அப் பண்ணுவது? ஸோ இருக்கிற டைமண்டுக்கு வந்து சுத்துவோம் ப்ரோ, மிச்சத்தை வந்து நம்ம சுற்றி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி எப்படியா நீ எடுக்க போகிறது, எடுக்க போகிறது தான் நம்ம கேப் வந்து மிச்சத்தை போட்டு சுற்றி எடுத்துருவார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இருக்கிற கண்பட்டி எல்லாத்தையும் வந்து சுற்றி பார்ப்போம் ப்ரோ. அதாவது நான் சிலதை வந்து ஸ்கிப் பண்ணி விட்டேன், நிறைய வந்து கிடைக்கு கண்பட்டி எக்கச்சக்கமாக கிடந்துட்டுருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணி விட்டேன். சுற்றும் போது நமக்கு விழுந்துச்சுன்னு சொன்னால் ஒரு லக் இருக்குது. அதாவது 5வது விட்டையா கண்ணில் காட்டு, கண்ணில் காட்டு, கண்ணில் மட்டும் காட்டுறீங்க ப்ரோ, அதுக்கு மேலே வந்து காட்டுறீங்களே இல்லையடா. டே ஏன்டா அடே கண்ணில் காட்டினதை அப்படியே வந்து ஒரு முட்டையை, ஒரே ஒரு முட்டை அப்படியே வந்து நிற்கும்னு சொன்னான். கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி விழுந்துச்சேன்னு சொன்னால் வேறு லெவலாக இருக்குண்டா. ஏ கங்க்ராச்சுலேஷன் கங்க்ராச்சுலேஷன் கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா, அவர் கங்க்ராச்சுலேஷன் தர்றதுக்கு என்னடா உங்களுக்கு கரீனா 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 அந்த முட்டையை மட்டும் தந்திருப்பா. சாமானம் முடிஞ்சிட்ருக்கு, அதாவது சாமானம் முடிய போகுது ப்ரோ. மொத்தமாக வந்து டைமண்ட் வந்து ஒரு 12 வந்துடுச்சு. ஸோ இந்த அதிகாலையில் சென்று டப்பப் பண்ணினால் அம்மா தும்பு கட்டையால் அழிப்பாள் என்ற காரணத்தினால் நம்ம வந்து இதோட வந்து இந்த கன் பட்டியல் முடியும் வரைக்கும் நம்ம வந்து சுற்றி பார்ப்போம். ஸோ கிடச்சிச்சேன்னு சொன்னால் சான்ஸ் இருக்குது. நம்ம வந்து எங்கடா பாடுற ஒரு தந்திங்கன்னா சொல்லி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அடே கடைசிடா கடைசிலையாவது தந்துரு, அப்போ உங்களோட அடையே கரீனா ஏமாற்றி விட்டான். ஸோ நமக்கு வந்து இருந்ததெல்லாத்தையும் வந்து சுற்றி பார்த்தாச்சு ப்ரோ. கிட்டத்தட்ட ஒரு 2559 டைமண்ட் சுற்றி நமக்கு வந்து 4 கோப்ரா பண்டில் வந்து தந்துட்டாப்பில். ஸோ மிச்ச டைமண்ட் வந்து நம்ம கேப்ட்டு போட்டு சுற்றி கொள்வார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதுதான் ப்ரோ நமக்கு வந்துருக்கிற அந்த கோப்ரா பண்டில் ஃபுல்ஸ் வீடியோ வந்து பார்க்குங்க, எல்லாருமே வந்து ஸ்கிப் பண்ணாமல். ஸோ மேலே எப்படியான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கொள்ள முடியாது, எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நான் உங்கள் டிஜே அலோக், இது நம்ம ஒரு சேனல் கேமிங் சீலோன்.